ஆச்சி பிரியாணி ரைஸ் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. கர்நாடக அணைகளின் நீர்மட்டம் குறித்து ஆய்வு செய்ய வல்லுநர் குழு, ஜெகதீஷ் ஷெட்டர் கோரிக்கை. ஊழலை ஒழிக்க இனி முன்னாநிலை இருக்கப் போவதில்லை என அண்ணா ஹசாரே அறிவிப்பு. முதலமைச்சர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணை வரும் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. ஆசிரியர் தகுதி தேர்வை ரத்து செய்ய கோரி கடலூரில் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் ஊர்வலம். சூதாட்டத்தில் ஈடுபட்ட போது காவல்துறை சுற்றி வளைப்பு, தப்பித்து ஓடிய தொழிலதிபர் மாரடைப்பால் உயிரிழப்பு. இளைஞர்களை சீரழிக்கும் மதுவை ஒழிப்பதே முதல் இலக்கு, தர்மபுரியில் அன்புமணி ராமதாஸ் பேச்சு. ஹரியானாவில் சுங்கச்சாவடி மீது 20 பேர் கொண்ட கும்பல் தாக்குதல், 1,00,000 ரூபாய் கொள்ளை. அசாமில் வெள்ளம் பாதித்த பகுதி மக்களை நேரில் சந்தித்து முதலமைச்சர் தருண் கோகாய் ஆறுதல். காஞ்சிபுரத்தில் முழுமையாக பணிகள் முடியாத தனியார் பொழுதுபோக்கு பூங்காவை மூட கோரிக்கை. ஸ்பெயினில் பெய்து வரும் கனமழையால் வெள்ளம், 100,000+ வீடுகளை விட்டு வெளியேற்றம். ஆச்சி பிரியாணி ரைஸ் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.